சரி இன்று இருபத்தி ஓராம் தேதி பாடசாலைகள் அனைத்தையும் இலங்கை மூவாயிரம் பாடசாலைகளை இலங்கையிலே முழுவதுமாக ஆரம்பிப்பதாக இந்த அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையிலே அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பாக எங்களுடைய சம்பள முரண்பாட்டினுடைய பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படாத நிலையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இன்றும் நாளையும் பணி ஈடுபடுவதாக நாங்கள் அறிவித்து இருபத்தைந்தாம் தேதி தான் நாங்கள் கடமைக்கு செல்வோம் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் பனிப்பய்கரிப்பிலே அனைவருமாக ஈடுபட்டிருக்கின்றோம் பல அச்சுறுத்தல்கள் புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தல் அரசியல்வாதிகளால் அச்சுறுத்தல் அதிகாரிகளால் அச்சுறுத்தல் போன்ற பல சவால்களை தாண்டி இந்த பனிப்பயிர்கரிப்பு போராட்டம் இலங்கை முழுவதும் மிக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கின்றோம் இதே செய்தியை நாளையும் நாங்கள் சொல்லுவோம் இந்த எங்களுடைய இந்த பனிப்பாய்சிப்பு போராட்டத்திலே எங்களுக்கு ஒத்துழைத்த பெற்றோர்களுக்கும் சமூக சமூக சமூகத்தினர் அனைவருக்கும் எமது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இருபத்தி ஐந்தாம் திகதி நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்படுத்து நாங்கள் எங்களுடைய தொடர்ச்சியான கற்ற கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டு நாங்கள் மாற்று வியூகங்களின் ஊடாக வந்து எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை இதே கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாங்கள் கொண்டு செல்வோம் இந்த வகையிலே வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே மிகுந்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே அதிபர்களும் ஆசிரியர்களும் வந்து இந்த பயிஷ்கரிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கு ஆரம்பிக்கப்படுகின்ற பாடசாலைகளுக்கு முன்னாலும் போலீஸாரனுடைய அச்சுறுத்தல் இருந்தது புலனாய்வாளர்கள் தொலைபேசியூடாக ப இன்றைக்கு நீங்கள் பாடசாலை ஆரம்பியுங்கள் இல்லை என்றால் வேலை போகும் என்கின்ற கோணத்திலே வந்து அனைவரையும் அச்சுறுத்தினார்கள் ஆகவே இந்த அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் தாண்டி இவ்வளவு தூரத்துக்கு ஒரு செய்தியை தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த அதிபர் ஆசியுடைய போராட்டம் எங்களுக்கு வழங்கிய இந்த உத்வேகத்தை நாங்கள் முன்கொண்டு செல்வோம் என்கின்ற அடிப்படையிலே தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் இந்த உறுதிமொழியை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம் அதேவேளை இப்பொழுது தற்பொழுது ஒரு மாற்று வழியை இந்த அதிகாரிகள் ஊடாக வந்து இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்றது பாடசாலை அதிபர்கள் கூட்டக்கல்வி அதிகாரிகளூடாக ஒவ்வொரு வலைய அதிபர்களுக்கும் தரம் ஆரம்ப கல்வி அதிபர்களுக்கும் வந்து நீங்கள் உங்களுடைய பாடசாலைக்கு நீங்கள் செல்லாவிட்டால் உங்களுடைய துறப்புகளை ஒப்படையுங்கள் என்கின்ற கோணத்திலே வந்து மிக நெருக்கு வாரங்களை கொடுத்து வருகிறார்கள் எங்களிடம் ஆலோசனை பெற்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் எந்த விதமான எழுத்து மூலமான ஆவணங்களுமின்றி நீங்கள் இந்த உங்களுடைய பாடசாலையினுடைய திறப்புகளை வந்து நீங்கள் கையளிக்க வேண்டாம் என்று ஏனென்று சொன்னால் இந்த கை பாடசாலையில் பொறுப்பு ஒப்படைத்தல் பொறுப்பை ஒப்படைத்தல் பாடசாலையினுடைய பொறுப்பை ஒப்படைத்தல் தொடர்பாக சுற்று நிறுவனங்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றன ஆகவே இந்த பாடசாலையினுடைய பொறுப்பை ஒப்படைப்பதற்கு வந்து ஒரு ஒழுங்கு விதிகள் இருக்கிறது சட்ட வரைமுறை இருக்கிறது இந்த சட்ட வரைமுறை எல்லாத்தையும் தாண்டி இந்த சட்ட விரோதமாக இந்த அச்சுறுத்தல்களை இந்த அரசாங்க அதிகாரிகள் அதிகாரிகள் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசாங்க அதிகாரிகள் அதிகாரிகள் இந்த விடயத்தில் வந்து இப்படியாக கையாளுகிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய மிக மோசமான அச்சுறுத்தல் தன்மையை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இந்த அச்சுறுத்தல்கள் எவற்றிற்கும் அதிபர்களும் ஆசிரியர்களும் அடிபணிய தேவையில்லை சட்டவிரோதமான முறையிலே உங்களிடம் அச்சுறுத்துகின்ற கோணத்திலே இந்த திறப்புகளை வந்து அவர்கள் வந்து பறிமுதல் செய்தாலோ அல்லது வந்து புலனாய்வாளர்களால் எச்சரிக்கை விடுத்தாலோ நீங்கள் எங்களுக்கு வந்து முறைப்பாடுகள் செய்யுங்கள் அதேவேளை சட்ட ரீதியாக உங்களுடைய பொறுப்பை பயிஷ்கரிப்பிலே ஈடுபட்டிருக்கின்றதன் காரணமாக உங்களுடைய திறப்பை அவர்கள் கடிதம் மூலமாக வழங்கி உங்களுடைய திறப்பை ஒப்படைத்து கல்வித்துறை சாராத ஏனையவர்களுக்கு வந்து அந்த திறப்பை ஒப்படைத்தால் நீங்கள் எங்களுக்கு முறையிடுங்கள் நாங்கள் அவர் அந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் நாங்கள் வந்து சட்ட நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்கு நாங்கள் வந்து முனைப்பாக இருக்கிறோம் ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் வந்த ஒரு சட்டவெறிமுறையும் நாங்கள் சொல்ல வேண்டும் இங்கே கல்வி தொடர்பான பின்னிணைப்பு மூன்றிலே சட்டத்திலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பா பாடசாலைகளின் முகாமைத்துவத்தை பார்வையிடுவதற்கும் மேற்பார்வை செய்வதற்குமான உரிமை கல்வி அமைச்சிடம் இருக்கும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே கல்வி அமைச்சு சாராத எந்தவித ஊழியர்களுக்கும் அல்லது பணியாளர்களுக்கும் அல்லது பட்டதாரி பயிலினர்களுக்கும் இந்த துறப்பை ஒப்படைப்பது என்பது வந்து மிக சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு இதற்கு எதிராக நாங்கள் வந்து நீதிமன்றம் செல்வோம் ஆகவே நீங்கள் எவரும் அச்சப்படாமல் இலங்கை ஆசிய சங்கத்துக்கு அந்த தரவுகளை நீங்கள் வழங்கி நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்